மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. மலர்கள் கேட்டேன் வனமே தந்தனை, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பேன். அதுக்குதான் கொட்டை கஞ்செல்லாம் சேமிச்சு வைக்கிறது. தேங்காய் உடைச்சானா அந்த கொட்டை வஞ்செல்லாம் எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போல்லாம் வந்து என்னென்னா, நாலு மாடி மேலே ஏறி வந்தால் தான் வெயிலே தெரியுது. இல்லை வெள்ளம் போட்டு பச்சரிசி ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதிலே ஒரு ஏலக்காவும் போட்டு அப்படியே அரைச்சிடுவேன். இப்போ கொஞ்சம் வெள்ளம் போட்டு மாவிளக்குக்காக ரெடி பண்ணுறேன். இப்போ அரிசி போட போகிறோம். வலை கொதிச்சிருச்சு. இது வந்து பச்சை அரிசியும் பச்சை பயிரும் நான் ஒன்றா கழுவி அதை போடுறேன். ஒரு கிளாஸ் பச்சை பயிர், ஒரு கிளாஸ் பச்சை அரிசி. கொஞ்சமாக உப்பு போடுறோம். ஏன் உப்பு போகிறோன்னா, நம்ம வெள்ளம் போட்டு பொங்கல் வைக்க போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் ஸ்வீட் தெரியும். இப்போ மூடிடுச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், சூப்பரா பொங்கிருக்கு. அழகா இருக்குப்ப, சூப்பரா இருக்குப்ப. ராக்கெட் போகுது. அதனால தான் குத்தெல்லாம் சீர பொறுமையாக செய்யணும். என் பொண்ணு அழகாக மஞ்சளில் விநாயகர் பண்ணியிருக்காங்க. பசும்பால் நம்ம அதில் ஊத்துறோம் பொங்கல்ல. ஊத்திட்டு அப்படியே கிண்டி ஊத்திட்டு ஹைட்டு, அவ்வளோ ஹைட்டு இது. அது மேலே இப்படியே பாருங்க, மேலே கடல்லாம் தெரியும் பாருங்க. பக்கத்தில் கடல், அதுங்க கடல் இருக்கு பாருங்க. அதான் கடல். நம்ம இவ்வளோ மேலே இருக்கிறோம். நாங்க போட்டுட்டு கிண்டி விட்டுட்டு வெள்ளம் கொஞ்ச நேரத்தில் கரைஞ்ச உடனே ஏலக்காய் பவுடர் பண்ணி போடுறேன். ரெடி ஆயிடுச்சு பொங்கல். முந்திரி திராட்சை, முந்திரி திராட்சை போட்டு தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தனை. எதை நான் கேட்பேன். நல்ல மனமா இருக்குப்ப பொங்கல்.